ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசி ருசி. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் சுண்ணாம்புக்குளம். இது எங்கே இருக்குன்னா பழையர் கடத்தாண்டி இருக்குது. இங்கே போட்டிங் போகலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி காணும் பொங்கல், வீட்டில் வெட்டியாக இருந்தோம். திடீர்னு ஒரு பிளான் போட்டோம், பக்கத்தில் எங்கேயாவது போகலான்னு. சரின்னு கிளம்பி வந்தா சன்ன ஃபேமிலியும் நாங்களும். வாங்க, இந்த ரைடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ரைட் போயிட்டு இருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே தண்ணி பேக் வாட்டர் தான். தண்ணி ஆழமாக இருக்குது, நல்லா வெயிலும் அடிக்குது, பயங்கர வெயில். ரைட்ல காற்று அடிக்குது நல்லா, அதனால பயங்கரமாக போட் ஆடுது. இன்னமும் ராப்னஸில் போகிற எஃபெக்ட்லேயே நாங்கள் போயிட்டுருக்கோம். நவிஷ்டா கொஞ்சம் ஸ்லைட்டாக பயந்துட்டான். இப்போ மணல் தீட்டில் இருக்கோம் நாங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க கொஞ்சம் கூட்டம் இருக்கதா செய்து காணும் பொங்கல் சொன்னாங்க. கீழே இறங்கி குதிச்சு குளிக்கவும் செஞ்சாங்க ஜென்சர்லாம். இந்த இடத்துக்கு வந்து பழையக்காட்லேருந்து வரலாம். நாங்கள் வந்து சுண்ணாம்புக்குளத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து நல்லா இருக்குது, பட் ரொம்ப பொல்யூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சரக்கு பாட்டில் தண்ணி அது ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப மோசமாக இருக்குது. யூசிங் த்ரோ கப்பு அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இயற்கையை நம்ம அழிக்காமல் நம்ம தான் பாதுகாக்கணும். யூஸ் பண்ணுறீங்க, பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க நீங்களே அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இப்போ என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் இழந்த பழம். இந்த இழந்த பழத்தை யார் எடுத்துகிட்டு வந்தானே, எங்கள் அண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. யாருக்காகனா எங்கள் அண்ணிக்காக. எங்கள் அண்ணிக்காக அவ்வளோ பெரிய மரம், நாலு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து இந்த ஒரு இழந்த பழத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேமிலி வந்துருக்காங்க. அவங்க நல்லா சமைச்சு இங்க வந்து சாப்பிட்டு நல்லா என்ன ப்ரோ பண்றீங்க? என்ன ப்ரோ பண்றீங்க? புள்ளியா? என்ன புள்ளி? இங்க இருக்க மண்ணு ரொம்ப ஒயிட்டா, ரொம்ப சாஃப்டா, நைஸ் மண்ணா அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு விளையாடுறதுக்கு பசங்க விளையாட. என் பையன்லாம் சின்னோண்டு கப்பல ஒரு மண்ணு கிடைச்சாவே போதும் அப்படி விளையாடுவான். இவ்வளோ மண்ணு இருக்கு, எப்படி வெளியில கூட்டு போறதுன்னு தெரியல. இப்போ போக போக மண் அப்படியே சேர்மதி ஆயிட்டு போகுது.
இப்போ இந்த குழி நோண்டி தண்ணி எடுத்தாச்சு, தண்ணி எடுத்திருக்காங்க. அந்த எடுத்த வீரர் யாருன்னா மிஸ்டர் தீரஜ் புவன். மினரல் வாட்டர் உள்ள இருக்குது. இந்த கடல் தண்ணிக்குள்ள கரைக்குள்ள இருக்கிற இடத்துல ஒரு மினரல் வாட்டர் நோண்டி எடுத்திருக்காரு. தம்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடு. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடுங்க தூரமாக தெரியுது. நிறைய பனைமரமும் இருக்குது. இங்கே மீன் பிடிக்கிறவங்களோட வீடு கிராமம் போல இது. இது ஒரு தனி தீவாக நல்லா இருக்குது. என் பேர் வந்து சத்யா. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து எனக்கு வந்து வயசு வந்து ஒரு 20 வருஷமாக வந்து இங்கே வர்றது போகிறதெல்லாம் ஒரு தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து ஓரளவுக்கு பழகம். மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது வந்து சும்மா ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். ஓகே. மெயின் ஜாப் வந்து நம்ம வேலை பார்க்குறோம். சரிங்க. இது எப்படி என்றைக்கெலாம் இங்கே வரலாம் அந்த மாதிரி? இங்கே வந்து இது மாதிரி இன்றைக்கி பொங்கல் திருநாளா, அது மாதிரி விசேஷ டைம்லேயும் மற்ற டைமில் வந்து சீசனாக தான் வெயில் கோடை காலத்துலேயும் வரலாம். செய்யலாம், கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். பார்க்க செய்ய எல்லாமே கொஞ்சம் எப்படின்னா வந்து ஒரு தீவு மாதிரி இது வந்து நல்லாயிருக்கும். பார்க்க சுற்றி பார்க்க குடும்பத்தோடு வரலாம். இங்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். சுற்றி பார்க்குறது செய்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சமைக்கிறது எப்படி? நீங்கள் சௌவை நீங்கள் கொடுப்பீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வந்து சமைக்கிறதுனா இப்போ டூரிஸ்ட் வராங்கன்னா அவங்க அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து கூட வந்து நம்ம ஏற்றிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்களாம் வாங்கிட்டு வந்து அவங்களே செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு இருந்துட்டு போவாங்க. அவ்வளோதான். இது எங்கே வந்து ஏறணும்? இது வந்து கும்பல்புண்டி அடுத்த வந்து சுண்ணாம்புகுளம். சுண்ணாம்புகுளத்தில் வந்து ஏறி வந்தால் அந்த இடம்லாம் வந்து பார்க்கலாம், செய்யலாம், எல்லாமே பக்கம்தான். என் மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9094956368. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.